வணக்கம், நான் உங்கள் பிரேமா சாமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குற்ற உணர்ச்சி தேவையா? அது என்ன குற்ற உணர்ச்சி தேவையா? குற்ற உணர்ச்சியெலாம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது, அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ அந்த குற்ற உணர்ச்சி எங்கேருந்துங்க வருது? இப்போ அந்த குற்ற உணர்ச்சி நம்ம மனசுலேருந்து தான் வருது. எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களுமே நம்ம மனசுலேருந்து தான் வருது. அப்போது நம்ம மனசை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மனசில் வந்து எல்லா விதமான உணர்வுகளுமே வரும். பயம், கவலை, இன்பம், துன்பம், பொறாமை, கோபம், காமம், இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குதுங்க. அது வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து வந்து போயிட்டு, எந்த நேரத்தில் எந்த எண்ணம் எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதோடு சேர்ந்தது தான் இந்த குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி எங்கேருந்து வருது? அதுவும் நம்ம மனசுலேருந்து தான் வருது. இப்போது இயற்கையில் வந்து இயற்கையில் பார்த்திங்கன்னா மனசோட படைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து எல்லாமே இது அதுன்னு இல்லை, எல்லாம் வெறுப்பு, கோபம், அந்த மாதிரி ஏ டு இசட் எல்லா விதமான உணர்வுகளுமே வரக்கூடிய ஒரு இடம் தான் வந்து மனசு. அப்படி தான் வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு படைச்சிருக்கு. ஏன்னா எல்லா இதங்களும் வந்து போகிற ஒரு இடம் தான் மனசு. அப்படி தான் இயற்கை இருக்குது. அப்போ அந்த குற்ற உணர்ச்சியும் அந்த இயற்கையை வச்சுருக்கு. எதுக்காக அந்த குற்ற உணர்ச்சி வச்சுருக்கு? இப்போ இவ்வளோ வச்சது குற்ற உணர்ச்சியும் அதில் வந்து இன்பில்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குற்ற உணர்ச்சி ஏன் வருது? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சி ஏன் வருது? இப்போ நம்ம ஒரு செயல் சரியில்லாமல் செஞ்சோம் அப்படின்னா தான் அங்கே குற்ற உணர்ச்சி வரும். மற்ற டைமில் வராது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலை செஞ்சுருக்கோம், ஒரு நமக்கே தெரியுது, நம்ம மனசே தெரியுது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மனசு என்ன பண்ணோம், சூப்பர்ப்பா நம்ம ஒரு இவ்வளோ சக்ஸஸாக நல்லா செஞ்சிட்டோம், இப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நம்மளை பாராட்டும். அதை நாமளே உணர்ந்துருக்கோம் இல்லைங்களா. நமக்கு நாமளே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறது. அப்போ நம்ம மனசு வந்து ஒரு திருப்தி இருக்கும், வாடா நாம் ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு மனசு வந்து ஒரு திருப்தி இருக்கும். இதே வந்து அந்த நாம் ஒரு செயல் செய்வோம், இப்படி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன நமக்கு வருதா, நம்ம மனசு நம்மளுக்கு பாராட்டுதா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. நாம் வந்து இப்போ ரோட்டில் போயிட்டுருப்போம், யாராவது கீழே விழுந்திருப்பாங்க, ஏதோ ஒரு அடிபட்டிருப்பாங்க, நம்மளால ஆன உதவி அவங்களுக்கு செஞ்சுருப்போம். அப்போ செய்யும் போது நம்ம மனசுக்கே நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், பரவாயில்ல நாம் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாங்க, நம்ம அவங்க ஒரு சின்ன உதவி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு வந்து ஒரு திருப்தி வரும். அப்போ அந்த மனசில் வந்து அந்த பாராட்டை கொடுக்கறது யாருங்க? அந்த மனசு தான் கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் செஞ்ச வேலைக்கு நம்ம செஞ்சிருந்த வேலையை செஞ்சு முடித்த வாட்டி அதை என்ன வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஓகே இந்த இது நல்லா நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே அப்ரிஷியேட் பண்ணுது. இப்போ ஒரு செயல், இப்போ நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு செயல் வந்து நாம் செஞ்சிடும், அது எப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட செயலை ஏதோ ஒன்று, தீய செயல்களோ கெட்ட செயல்களோ ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா, செஞ்சு முடித்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி வரும், நாம் இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு எது காமிக்குதுங்க? அந்த மனசு தான் காமிக்குது. ஏன்? இப்போது நல்ல செயல் செய்யும்போது அந்த மனசு நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிச்சு பாராட்டிச்சு அப்படிங்கும்போது, இப்போ வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து அது எழுப்புது அப்படின்னா, அப்போ நாம் அங்கே வந்து ஒரு சரியில்லாத செயலை செஞ்சுருக்கிறதுனால தான் அங்கே வந்து குற்ற உணர்ச்சி வருது. அது வந்து இயற்கையாகவே வருது இல்லைங்களா. அப்போ அந்த இயற்கையாக வரும்போது அப்போ இயற்கையாக தான் அந்த மனசு அப்படி படைச்சிருக்குது. அப்ரிஷியேட் பண்ணுறது நம்மளை பாராட்டுறதும் அதே மனசு தான், அதே மனசே தான் குற்ற உணர்ச்சியும் நமக்கு காமிக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செயல் நமக்கு என்னன்னே தெரியாமல் நம்மளுடைய அன்கான்சியஸாக கூட நம்ம ஒரு வேலையை செஞ்சுருவோம். செஞ்சு முடித்த மாதிரி தான், அடா நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நாம் அவங்கள வந்து அப்படி பார்த்துருக்கக்கூடாது, நம்ம அவங்கள பேசியிருக்கக்கூடாது, இல்லை வந்து நாம் இந்த செயலை செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிட்டேன் இப்படி இதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வந்து இப்போ அந்த செயலை பற்றின விசாரணைக்கு வந்துடுது. அதுதான் குற்ற உணர்ச்சி. அந்த செயலை பற்றின விசாரணைக்கு வரும்போது அங்கே வந்து அதுதான் குற்ற உணர்ச்சி. அப்போ அந்த குற்ற உணர்ச்சி ஏன் வருது? குற்ற உணர்ச்சின்னு வரும்போது அப்போது நாம் ஒரு சரியில்லாத செயல் செஞ்சுருக்கோங்கிறது நம்ம மனசுக்கே தெரிஞ்சு இந்த குற்ற உணர்ச்சி வருது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, குற்ற உணர்ச்சி வருவதும் இயற்கை, அதுவும் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகவே வருகிறது. இப்போ அந்த குற்ற உணர்ச்சி வந்தால் தான் நாம் என்ன பண்ணுவோம்,
அட, நாம் இந்த தடவை அவசரப்பட்டு இந்த வேலையை செஞ்சிட்டோம், அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நாம் நிதானமாக அந்த வேலையை ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிதானம் நமக்கு வரும். அதற்கு தாங்க அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வரும். ஆனால் நாம் வந்து இன்னொரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த குற்ற உணர்ச்சி வந்து செயல் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு, குற்ற உணர்ச்சியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன நாம் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு திருப்ப திருப்ப அந்த நாம் சரியில்லாமல் செஞ்ச செயலையே திருப்ப திரும்ப நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இப்படி செஞ்சுட்டோமே, நாம் இப்படி பண்ணிட்டோமே, மறுபடி திருப்பி திருப்பி அந்த சிந்தனை நாம் செஞ்ச செயல்களையே திருப்ப திருப்ப நினச்சி அதை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம மனசை நம்ம கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நாம் திருப்பி திருப்பி நம்மளை நாமே கஷ்டப்படுத்திகிட்டே இருப்போம். இப்போ நம்ம என்ன யோசனை பண்ணணும்னா, அந்த செயல் நடந்து முடிஞ்ச ஒன்று முடிஞ்சிருச்சு, அதை இனிமேல் மாற்ற முடியாது, முடிஞ்சிருச்சு. அதற்கான ரிஃப்ளெக்ஷனும் குற்ற உணர்ச்சியும் நமக்கு வெளியில் காமிச்சிருச்சு. அதுதான் இயற்கையினுடைய படைப்பு. இப்போ காமிச்சிருச்சு இந்த குற்ற உணர்ச்சி ஏன் வருதுன்னா, நாம் வந்து அவசரப்பட்டுட்டோம். இப்போ நாம் அடுத்தது நிதானமாக ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சுட்டி காட்டுறது தான் இந்த குற்ற உணர்ச்சி வருது. நாம் அந்த குற்ற உணர்ச்சியே பிடிச்சிக்கிட்டு, நாம் செஞ்ச அந்த சரியில்லாத ஒரு செயலையே பிடிச்சிக்கிட்டு நாம் கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது. இங்கே தான் வந்து நம்ம பகவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருகிற எல்லா எண்ணங்களுமே வந்து போகக்கூடிய ஒரு எண்ணங்கள். இப்போது நாம் சரியில்லாத ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னாலும் அந்த நிமிஷத்தில் நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துருக்குது, அந்த எண்ணமும் நம்மளை மீறி அன்கான்சியஸாக செயலாகவும் மாறிடுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த முடிஞ்ச ஒரு செயலுக்கு இயற்கை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியும் வெளிப்படுத்துச்சு, அது முடிஞ்சு போச்சு. குற்ற உணர்ச்சியும் வந்துருச்சு, அதை விட்டால் அந்த குற்ற உணர்ச்சி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிவிட்டு நீ அவசரப்பட்டுட்டப்பா, அடுத்த நீ நிதானமாக இரு அப்படின்னு நம்மளை சுட்டி காட்டுறது தான் அந்த குற்ற உணர்ச்சியுமே வந்துடுது, அது வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நாம் அதில் வந்து என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா, நாம் சரி நாம் இப்போ வந்து ஒரு விஷயங்களை நாம் அவசரப்பட்டுட்டோம், இப்போது நாம் அடுத்த தடவை அந்த விஷயங்களில் நாம் இன்னும் கொஞ்சோண்டு கான்சியஸாக நாம் அந்த வேலையை கவனமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நாம் அதுலேருந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு விட்டுருங்க, சரி முடிஞ்சு போச்சு, நாம் தெரியாமல் செஞ்சிட்டோம், அவசரப்பட்டுட்டோம், விட்டுட்டு அடுத்தது நாம் இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நம்ம பிடிச்சிக்கிட்டு அந்த குற்றவணர்ச்சியே நம்ம ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு நாம் அதுக்குள்ளே லாக் ஆகிடக்கூடாது. அதுதான் ஐயா சொல்கிறார், குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, மனசில் வெளிப்படுற எல்லா உணர்ச்சிகளுமே வந்து வந்து போகக்கூடிய உணர்ச்சிகள். அதனுடைய ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி மட்டும்தான். இப்போ நம்ம இதில் கற்றுக்க வேண்டியது என்ன, இனிமேல் அடுத்த தடவை நம்ம செய்யும்போது நாம் இன்னும் கொஞ்சோண்டு கவனமாக அந்த வேலைகளை செய்யணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வரும். அப்போது எல்லா உணர்ச்சிகளுமே தேவையான ஒன்று தான். எல்லா உணர்ச்சிகளுமே நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது, வருது. அது வந்து இயற்கையின் படைப்பு. இயற்கையின் படைப்பில் எப்போவுமே குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இவ்வளவு இப்போ உடலில் பார்த்தீங்கன்னா, மனசு அதில் வந்து இதயம் இத்தனை பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே தானாக இயங்கிட்டு இருந்தீங்கன்னா, அவ்வளோ படித்து அதுக்குள்ளே மனசுன்னு ஒன்று வச்சு அதில் எண்ணங்களையும் கொடுத்து அதுக்கு பாராட்டு குற்ற உணர்ச்சி எல்லா எண்ணங்களையுமே கொடுத்துருக்காங்க. இயற்கை வந்து நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ண, அந்த மனசை வந்து உதாசீனப்படுத்துகிறோம். எதுக்கு உதாசீனப்படுத்த, தேவையில்லாத எண்ணங்களுக்கு மட்டும்தான் உதாசீனப்படுத்தணுமே தவிர, மனசு சொல்கிற எண்ணங்களையும் நாம் ஒரு நிமிடம் நிதானமாக கவனித்து எது நமக்கு தேவை, எது செஞ்சால் நம்ம கரெக்டாக இருக்கும், எது செஞ்சால் அது சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறத நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு தான் செயல்படணும். நம்ம மனசில் வர எல்லா எண்ணங்களுமே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு மாதிரி போயிடும். மனசு எல்லாத்தையுமே நம்மளை ஆசையை காமிக்கும், இது நம்மளை வந்து இன்னும் தூண்டி விடும், ஆசையும் காமிக்கும், இது செஞ்சால் என்ன அது செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி ஆசையை காமிச்சு தூண்டி விடுறதும் மனசு தான். அதுக்கு அதை செஞ்சு முடிச்ச வரை அதுக்கு குற்ற உணர்ச்சி காமிக்கிறதும் அதே மனசு தான். அதேமாரி பயத்தை காமிக்கிறதும் மனசு தான். பயம் எதுக்குங்க வருது, பயம் வர்றதும் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் அந்த பயம் வருது. இல்லைன்னா நான் பாருங்க அசால்ட்டாக அப்படி எழுந்திருப்போமே, சப்போஸ் ஒரு பாம்பே வருதுன்னு அப்போ பயம் வந்துச்சுனாதான் நாம் அந்த இடத்த விட்டு நகருவோம், ஓடுவோம், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடுவோம், இல்லை யாரையாவது கூப்பிடுவோம், இல்லை ஒன்று பண்ணுவோம்.
இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டு பாம்பு வருது அந்த பய உணர்ச்சி வரலாம் நம்ம அங்கேயே உட்காந்துருப்போம், நமக்கு அப்போ சேஃப் கிடையாது இல்லை. அப்போ கோபமாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி, கோபம் வருதுன்னா இன்னொருத்தர் செய்கிற செயல்கள் நமக்கு பிடிக்கல, அதனால் நமக்கு கோபம் வருது. அப்போது நாம் அந்த இடத்துலையுமே கூட நம்மளை மீறி ஒரு செயல்கள் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்துல நாம் இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருந்து நாம் பார்த்துக்கணும். எல்லா உணர்ச்சிகளையுமே உடனே நம்ம கையில் எடுக்காமல் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு கேப் நிதானித்து, எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது வந்து இன்பமாக இருந்தாலும் அளவுக்கு மீறி போகிறது கிடையாது, துன்பமாக இருந்தாலும் ரொம்ப தூண்டு போய் படுத்துருக்கூடாது. அப்போ எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு நிதானம் நமக்கு வேணும். அதுதான் உணர்ச்சி மனசு வந்து பார்த்திங்கன்னா அதையும் காமிக்கும், உடனே இதையும் காமிக்கும், பேராசையும் காமிக்கும், அது செயலையும் தூண்டி விடும், நம்மளை இன்னும் தூண்டி விட்டுட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கு குற்ற உணர்ச்சியும் அதே மனசு தான் காமிக்கும். இதுதாங்க இந்த மனசோட வேலையே, இதுதான் எல்லாத்தையுமே நம்மளை காமிச்சிட்டே இருக்கும். நாம் தான் அறிவுபூர்வமாக இந்த மனசுக்கிட்ட இருந்து வாழ கற்றுக்கணும். நீ என்ன வேணாலும் காமிக்கணும், இப்போ எனக்கு தேவையில்லை, நான் இதில் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு நாம் இருந்துக்கணும். குற்ற உணர்ச்சியும் மற்ற உணர்ச்சிகளைப் போலவே அதுவும் ஒரு உணர்ச்சி தான், அதுவும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டும்தான் வந்திருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம அடுத்த செயல்கள் நடக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து நாம் செய்யணும். செஞ்சோம்னா எல்லா இயற்கையில் வர எல்லா உணர்வுகளுமே நல்ல உணர்வுகள் தான், இயற்கையினுடைய படைப்பு தான். அதுக்கு அதில் நமக்கு என்ன உணர்வுகள் தேவையோ, என்ன செஞ்சால் நாம் வந்து தர்ம நியாயத்தை கட்டுப்பட்டு நாம் செய்யணுமோ அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நாம் பார்த்து செய்கிறது, நம்ம அறிவை கொண்டு நம்ம செயல்பட்டு செய்கிறது அப்படிங்கிறது. அப்போது எல்லா உணர்ச்சிகளுமே குற்ற உணர்ச்சிகளுமே தேவைதான், அது வந்து இயற்கையினுடைய அமைப்பு. ஆனால் எந்த உணர்ச்சிகளிலுமே மாட்டிக்காமல் குற்ற உணர்ச்சி வந்து நம்ம குற்ற உணர்ச்சியிலே நாக்கிடாமல் அதுவும் ஒரு பிரவாகமான ஒரு உணர்வு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம குற்ற உணர்ச்சியிலையுமே நாக்கடிக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் குற்ற உணர்ச்சியில் வந்து சிக்கிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ரொம்ப அதுக்குள்ளே போட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம பண்ணிட்டோமே பண்ணிட்டோமே திரும்ப திரும்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் குற்ற உணர்ச்சியும் பிரவாகமாக போகக்கூடிய உணர்ச்சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதுலையுமே மாட்டிக்க மாட்டோம், பிரவாகமாக நம்முடைய வாழ்க்கையும் பிரவாகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.